ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேகலா டிசைனர். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, ஷோல்டர் வந்து அகலமாக இருக்கிறவங்களுக்கு எப்படி நம்ம வந்து இந்த ஆம் பகுதி வந்து சுருக்கம் இல்லாமல், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஷோல்டர் பகுதியும் வந்து சரியான அளவில், அதாவது கழுத்து வந்து அகண்டு அகண்டு வராமல் கரெக்டாக கச்சிதமாக இருக்கிற மாதிரி ஒரு ப்ளவுஸ் வந்து எப்படி நம்ம வந்து பின்பாகத்தை மார்க் பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஏன் குறிப்பாக பின்பாகம் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளவுஸ் நம்ம வந்து கட்டிங் பண்ணுறோம் அப்படின்னாலே, ப்ளவுஸ் பழகிறோம் அப்படின்னாலே வந்து பிள்ளையார் சுழி போடுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸ்டார்டிங் வந்து நம்ம பேக் சைடை எந்த அளவுக்கு நம்ம மிஸ்டேக் இல்லாமல் கட்டிங் பண்ணுறோமோ, அந்த பேக் சைடு வச்சு தான் ஃப்ரண்ட் சைடு வந்து ரொம்ப அழகாகவும் கச்சிதமாகவும் நம்ம கட்டிங் பண்ண முடியும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து பேசிக்காக நம்ம வந்து ப்ளவுஸுடைய பின் பாகத்தை வந்து நம்ம முறையாகவும் அதே மாதிரி கரெக்டாக ஒவ்வொரு உடல் அமைப்புக்கு தகுந்த மாதிரி எப்படி நம்ம வந்து மெஷர்மெண்ட்டு எடுக்கணும், அதே மாதிரி அளவு ப்ளவுஸ் இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை நீங்கள் வந்து ஒரு தனிநபருக்கு அளவு எடுத்து நம்ம வந்து கட்டிங் பண்ணுறோம் அப்படின்னாலும் சில நுணுக்கங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்கு போயிடலாம். இப்போ எடுத்துக்காட்டு சில விஷயத்த நான் காட்டுறதுக்காக வந்து ஒரு அளவு பிளவுஸ் எடுத்திருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா அயன் பண்ணாம அப்படியே எடுத்திருக்கேன். இது பிளவுஸ் உடைய இந்த பகுதி பாத்தீங்க அப்படின்னா, ஷோல்டர்ல இருந்து கரெக்டா கைப்பகுதியை வந்து ஜாயிண்ட் வச்சிருக்கிற இந்த ஆம் பகுதியை நான் வந்து டீஸால மார்க் பண்ணியிருக்கேன். இது எதுக்காக அப்படிங்கறது கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து இந்த பிளவுஸை நம்ம எடுத்து வச்சுட்டு, உடல் பருமனா இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஷோல்டர் பக்கத்துல வந்து சரியான அளவு எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதும், ரெண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா ஆம் பகுதியில் சுருக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்கு எப்படி நம்ம மார்க் பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். கிளாத்தில் ஃபஸ்ட்டாக நம்ம மார்க் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ப்ளவுஸுடைய கீழ்ப்பக்கம், அதாவது இடுப்புடைய சுற்றளவு இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து நம்ம ஃபஸ்ட்டு மார்க்கிங் வந்து பண்ணுவோம். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இடுப்புடைய கீழ் சைடு வந்து நமக்கு மடிப்பு துணி வரும் இல்லைங்களா, அந்த இடத்த வந்து ஃபஸ்ட்டு நம்ம வளைவு இல்லாமல் சரியான அளவில் ஒரு கோடு போட்டுக்கலாம். இது வந்து கிளாத்தில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம இதைத்தான் செய்வோம் இல்லைங்களா. ப்ளவுஸு துணியை வந்து ரெட்டையை நம்ம மடித்து போட்டதுக்கு பிறகு ப்ளவுஸுடைய ஒரு ஓர பக்கத்தில் வந்து மேலும் கீழும் இல்லாமல் ஒரே மாதிரி நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்போ போட்டதுக்கு பிறகு இந்த கோடு நம்ம எதுக்கு போட்டிருக்கோம் அப்படின்னா, பேக் சைடுடைய இந்த இடுப்பு பகுதி இருக்கு இல்லைங்களா, இந்த இடுப்பு பகுதியில் இந்த மாதிரி நம்ம மடித்து ஸ்டிச் பண்ணுவோம் இல்லைங்களா. அதாவது 1.5 இன்ச்சுக்கு கிளாத் விட்டோம் அப்படின்னா, 1/2 இன்ச்சுக்கு உள் சைடு மடித்தோம், பட்டையாக 1 இன்ச் வந்து இருக்கிற மாதிரி நம்ம வந்து கிளாத்தை விட்டு, அதாவது 1.5 இன்ச்சுக்கு இந்த மாதிரி சரியான அளவில் இருந்து மேல் பக்கத்தில் 1.5 இன்ச்சுக்கு அளவு எடுத்ததுக்கு பிறகு வந்து நம்ம மேல் பக்கமாக முதுகு பக்கத்துக்கு நம்ம வந்து மார்க் பண்ணுவோம் இல்லைங்களா. இதே வந்து உடல் பருமனாக இருக்கிறவங்களுக்கு நான் வந்து எத்தனை இன்ச் எடுக்கணும்னு சொல்லுவேன் அப்படின்னா, 2 இன்ச் எடுக்கணும். அது ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த 2 இன்ச் கிளாத் இருக்கு இல்லைங்களா, நான் வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணினதை ஒரு கோடு போட்டு விட்டுறேன். இப்போ இந்த 2 இன்ச் இருக்கு இல்லைங்களா, இதில் வந்து 1/2 இன்ச் ஒரு மடி மடித்து ஸ்டிச் பண்ணினதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு கரெக்டாக 1.75 இன்ச்சுக்கு, அதாவது இந்த அளவுக்கு நமக்கு வந்து கிளாத் இருக்கும். இப்போ இந்த அளவில் வந்து இப்படி நம்ம மடித்து ஸ்டிச் பண்ணுறோம் அப்படிங்கும்போது நமக்கு வந்து நல்லாவே பட்டையாக கிளாத் வந்து கிடைக்கும். இந்த கிளாத் இருக்கு இல்லைங்களா, இடுப்புடைய இந்த அடிப்பக்கம் வந்து நமக்கு மடித்து ஸ்டிச் பண்ணுறது இருக்கு இல்லைங்களா, இந்த இடம் வந்து கொஞ்சம் நல்லாவே பட்டையாக இருக்கும். இப்போ வந்து உடல் பருமனாக இருக்கிறவங்களுக்கு கீழ்ப்பக்கம் வந்து கொஞ்சம் நம்ம அகலமாக மடித்து ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா, இடுப்புடைய சுற்றளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கிரிப்பாக இருக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து சும்மா மேலே மேலே போகிற பிரச்சனை வந்து ஃபஸ்ட்டு தடுக்கிறதுக்கு வந்து இது வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது கொஞ்சம் நம்ம வந்து பட்டையாக மடித்து ஸ்டிச் பண்ணுறது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து இந்த ப்ளவுஸுடைய உயரம் இருக்கு இல்லைங்களா, அதாவது ஷோல்டர்லேருந்து இடுப்புடைய ஹைட்டு, அது வந்து எப்படி நம்ம மார்க் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஷோல்டர்லேருந்து இடுப்புடைய சுற்றளவு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, பிரைசி வந்து கீழ் சைடு வந்து தெரியாத அளவுக்கு நம்ம வந்து பின் உயரத்தை வந்து நம்ம எடுப்போம். இப்போ அந்த மாதிரி பின் உயரம் வந்து எவ்வளோ வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பின் உயரத்தை வந்து நம்ம இந்த 2 இன்ச்சுக்கு மேல் பக்கமாக தான் டேப்பை வச்சு எடுக்கணும். இப்போ நான் வந்து இந்த 2 இன்ச்சுக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கரெக்டாக 13.5 இன்ச்சுக்கு நான் வந்து உயரத்தை மார்க் பண்ணுறேன். இப்போ இந்த 13.5 இன்ச்சுக்கு வந்து
கரெக்டாக ஸ்ட்ரைட்டான ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்போ முதுகுடைய நீளத்தை நம்ம வந்து மார்க் பண்ணியாச்சு. இதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா பிளவுஸுடைய உயரத்தை நம்ம வந்து அளவெடுத்ததுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கழுத்துடைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஷோல்டருடைய அகலம் வந்து நம்ம மார்க் பண்ணணும். அப்போது ஷோல்டருடைய அகலம் வந்து பொதுவாக எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னா நார்மலான உடம்புக்காரங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 2.5 இன்ச்லேருந்து 3 இன்ச்சுக்குள்ள அதாவது கழுத்து இடம் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துக்கு வந்து நம்ம மார்க் பண்ணலாம். இதுவே வந்து உடல் பருமனாக இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம கரெக்டாக ஒரு 3.5 இன்ச்சுக்கு நம்ம வந்து கழுத்துடைய அகலத்தை நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து 3.5 இன்ச்சு. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஷோல்டருடைய அளவு வந்து கரெக்டாக ஒரு 3 இன்ச்சுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 3 இன்ச் அப்படிங்கிறது வந்து சரியான அளவு, எக்ஸ்ட்ரா 1/4 இன்ச்சுக்கு வந்து அந்த ஸ்டிச்சிங்காக நம்ம மார்க் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த ஸ்டிச்சுக்காக நம்ம வந்து கரெக்டாக இப்போ ஷோல்டருடைய அகலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து கரெக்டாக 7 இன்ச்சுக்கு இருக்குது. இந்த 7 இன்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கரெக்டாக கழுத்துடைய அகலம் வந்து 3.5 இன்ச் மார்க் பண்ணேன் இல்லைங்களா, இந்த 3.5 இன்ச்சுக்கு வெளிப்பக்கத்தில் தான் வந்து நம்ம 1/4 இன்ச்சுக்கு ஸ்டிச்சுக்காக மார்க் பண்ணணும். நான் ஏன் உள் சைடாக மார்க் பண்ணல அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஷோல்டர் கிளாத் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இப்போ வந்து 2.25 இருக்குது. நம்ம இப்போது இந்த இடத்துல ஸ்டிச்சிங் பண்ணினதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா கரெக்டாக 2.5 இன்ச்சுக்கு வந்து கரெக்டான அளவில் நமக்கு வந்து இந்த ஷோல்டர் அகலம் இருக்கு இல்லைங்களா, இந்த அகலம் வந்து 2.5 இன்ச்சுக்கு அப்படிங்கும்போது வந்து நமக்கு அமைப்பாக இருக்கும். ரொம்ப கழுத்தை வந்து க்ளோஸ்டாக இருக்காது. சப்போஸ் உங்களுக்கு வந்து கழுத்து பகுதி வந்து க்ளோஸாக இருக்கணும், ரொம்ப அகலமாக வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து வெளி சைடை நான் 1/4 இன்ச் மார்க் பண்ணினதை நீங்கள் வந்து கழுத்துடைய உள் சைடில் 1/4 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து நம்மளுடைய ஆப்ஷன் தான். ஷோல்டருடைய மொத்த நீளம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7 இன்ச் இல்லைங்களா. ஷோல்டருடைய அகலத்தை மார்க் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஆம் பகுதியுடைய நீளத்தை வந்து 5.5 இன்ச்சுக்கு நான் வந்து மார்க் பண்ணுறேன். இப்போ 5.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணினதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக கோடு போடுறது வந்து மார்பக சுற்றளவை தான் நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக கோடு போடணும். இப்போது மார்பக சுற்றளவு வந்து 1/2 இன்ச்சுக்கு நான் வந்து மார்க் பண்ணுறேன். 1/2 இன்ச் வந்து இந்த இடத்துல வருது இல்லைங்களா, இந்த 1/2 இன்ச்சை ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்போ சரியான அளவு வந்து 1/2 இன்ச் வச்சுருக்கேன். இடுப்புடைய சுற்றளவு வந்து சரியான அளவுக்கு 8.5 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணுறேன். இந்த மாதிரி முதுகு பக்கத்தில் நம்ம வந்து சென்டர் டாட் பிடிப்போம் இல்லைங்களா, அந்த டாட்டுக்கு வந்து 1 இன்ச்சு நான் வந்து மார்க் பண்ணுறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உள் ஸ்டிச்சுக்காக 2 இன்ச்சை நான் வந்து மார்க் பண்ணுறேன். இப்போது இந்த சரியான அளவிலிருந்து கரெக்டாக எக்ஸ்ட்ரா உள் ஸ்டிச்சுக்காக 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். நம்ம சைடாக மார்க் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த சரியான அளவில் தான் நம்ம வந்து இந்த எக்ஸ்ட்ரா 1 இன்ச் டக்குக்காக நம்ம விட்டுருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு வெளி சைடாக தான் நம்ம வந்து மார்க் பண்ணணும். இப்போ இந்த இடம் வந்து எக்ஸ்ட்ரா உள் ஸ்டிச்சுக்காக அதாவது 1.5 இன்ச் 2 இன்ச் அப்படின்ட்டு நமக்கு எந்த அளவுக்கு கிளாத் உள் துணி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இந்த இடத்துல கிளாத் விட்டுக்கலாம். பிளவுஸுடைய இந்த கழுத்துடைய நீளம் இருக்கு இல்லைங்களா, அந்த அளவுகளை நம்ம வந்து மார்க் பண்ணலாம். இப்போ இந்த கழுத்துடைய நீளத்தை நம்ம வந்து மார்க் பண்ணும்போது என்ன கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கழுத்துடைய அகலம் வந்து நம்ம 3.5 இன்ச் விட்டுருக்கு இல்லைங்களா, அதே 3.5 இன்ச்சுக்கு தான் நம்ம வந்து நார்மலான உடம்புக்காரங்க அப்படின்னா கழுத்துடைய அகலம் எந்த அளவு வைக்கிறோமோ அதே அளவில் தான் நம்ம வந்து நீளத்தை வந்து ரவுண்டாகவோ பாவடிவமோ எந்த ஷேப்பில் நம்ம வரைகிறதா இருந்தாலும் அதே 3-3.5 இன்ச்சுக்கு தான் நம்ம வந்து கழுத்து பகுதி வந்து வைக்கணும். இதே வந்து உங்களுக்கு கழுத்து வந்து விரிவாக வேணும், நல்லா அகலமாக வேணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த முதுகு இடத்த வந்து இந்த இடத்துல தான் நம்ம வந்து அகலம் பண்ணணுமோ ஒழிய கழுத்து இடத்த வந்து நம்ம ரொம்ப அகலம் பண்ணிடக்கூடாது. நம்ம கழுத்து இடத்த வந்து ரொம்ப அகலம் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த சமயத்தில் தான் நமக்கு வந்து ஷோல்டர் வந்து லூஸாகும், ஷோல்டர் இடம் வந்து நிற்காமல் வலிக்கு வலிக்கு நமக்கு வந்து கையுடைய ஓரப்பக்கத்தில் வந்து நமக்கு கையுடைய ஆம் பகுதி ஓரம் பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் வந்து தூக்கிட்டு இழுத்துட்டு வர பிரச்சனை வந்து வரும். இப்போ இது அகலமான பாடி சுற்றுக்காரங்க அப்படிங்கிறதுனால நம்ம 3 இன்ச்சுக்கு கழுத்துடைய அகலம் எடுத்துருக்கோம் இல்லைங்களா. அப்போது நம்ம முதுகு பக்கத்தில் வந்து கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா 2.5 இன்ச்சுக்கு தான் நம்ம வந்து அகலத்தை வந்து எடுக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து
கழுத்துடைய அகலம் வந்து நமக்கு கழண்டு கழண்டு வராமல் கரெக்டாக இருக்கும். இப்போ 2.5 இன்ச்சுக்கு எடுத்தோம் அப்படின்னா ஸ்டிச்சிங்கோடு நமக்கு பார்க்கும்போது 2.75 இன்ச்சுக்கு வந்துடும். இப்போ இந்த அளவில் கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம். கழுத்து பக்கத்தில் அகலமாகவும் அதாவது ஸ்டிச்சிங் நம்ம பண்ணும்போது இந்த மாதிரி வரும். இப்போ கழுத்துடைய ஷேப் வந்து ரவுண்டுன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி நமக்கு வந்து அகலமான பாடி சுற்றளவு இருக்கிறவங்களுக்கு வந்து மேல் பக்கத்தில் 3 இன்ச் அப்படின்னா கழுத்துடைய அகலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகலமான பாடிக்காரங்களுக்கு வந்து கழுத்துடைய அகலத்தை விட இந்த கீழ்ப்பக்கத்தில் நம்ம மார்க் பண்ணுற அகலம் வந்து ஒரு 1/2 இன்ச்சு கம்மியாகவே நம்ம வந்து மார்க் பண்ணினா தான் நமக்கு வந்து ஷோல்டர் வந்து விலகி வர்ற பிரச்சனை இல்லாமல் கரெக்டான அளவில் இருக்கும். அடுத்ததை பார்த்தீங்கன்னா நம்ம ஷோல்டரில் வந்து ஷோல்டர் ஜாயிண்ட் ஸ்டிச்சுக்காக ஒரு 1/4 இன்ச் 1/2 இன்ச் நீங்கள் 1/2 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணுவீங்க அப்படின்னா 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிங்க, அல்லது 1/4 இன்ச்சுக்கு தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணுவீங்க அப்படின்னா 1/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிங்க. ஸோ ஷோல்டருடைய நீளம் வந்து 7 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. இந்த 7 இன்ச் அப்படிங்கிறது வந்து இந்த ஸ்டிச்சிங்க்கு 1/4 இன்ச்சு சேர்த்து தான் நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த 1/4 இன்ச்சிலிருந்து ஆம் பகுதியுடைய வளைவை வந்து நம்ம எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிராஸாக இந்த கார்னரில் வந்து டச் ஆகிற மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். அளவு பிளவுஸில் நம்ம என்ன கவனிக்கலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த நீளத்தையும் அகலத்தையும் ஒன்று சேர்க்குற மாதிரி ஸ்கேல் வைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆம் பகுதியிலையும் ஷோல்டர் பக்கத்துலேயும் ஸ்கேல் வந்து ஒன்று சேர்ற மாதிரி வச்சாச்சு. இப்படி எல் ஸ்கேல் இல்லை அப்படின்னா கூட நீங்கள் நீளமாக ஒரு ஸ்கேலோ அல்லது டேப்பு ஒரு சைடோ இந்த மாதிரி பொருத்தி வச்சாலும் கரெக்டாக இந்த சென்டர் வந்து நமக்கு இந்த கார்னர் பக்கம் சரியான அளவில் கிடைக்கும். இப்போ இந்த கார்னருடைய அளவு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 1/2 இன்ச் இருக்குது. இந்த 1/2 இன்ச் ஏன் நான் வச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறேன்னா இப்போ உடல் பருமனாக இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து அகலம் வந்து அதிகமாக தான் இருக்கணும். இந்த ஆம் பகுதியுடைய வளைவை வந்து நம்ம கம்மியாக 1.5 இன்ச் 1 இன்ச் அதாவது எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நார்மலான உடம்புக்காரங்க அப்படின்னா இந்த 4 இன்ச் இருக்குது அப்படின்னா இந்த 4 1/2 2 அதே மாதிரி நமக்கு ஆம் பகுதியுடைய நீளம் வரைஞ்ச இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த 1/2 இன்ச் வந்து ஸ்டிச்சிங்காக விட்டுறலாம். இந்த 5 வந்து கரெக்டாக 2.5 இன்ச்சுக்கு சரிபாதியை நான் வந்து மார்க் பண்ணுறேன். இந்த சரிபாதியான இடத்த வந்து இப்படி ஆம்கோல் ஸ்கேலை வச்சு ஆம் பகுதியை வளைக்கிறதுக்கு நம்ம மார்க் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கேலுடைய மேல் நோக்கி இருக்கிற இடம் வந்து அடுத்த புள்ளியில் டச் ஆகிருக்கணும். இந்த மாதிரி டச்சு தான் வந்து ஸ்கேல் வந்து நம்ம சரியாக வச்சுருக்கோங்கிறது அர்த்தம். இதுக்கு பிறகு தான் நம்ம வந்து இப்படி மார்க் பண்ணிக்கணும். இது வந்து நார்மலான உடம்புக்காரங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு வரைகிறது ஓகே. இந்த பிளவுஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் உடல் பருமன் இருக்கிறவங்களுடைய பிளவுஸ் அளவு தான். இந்த கார்னரில் வந்து 1.5 இன்ச் அளவில் வந்து வளைச்சிருக்காங்க. இப்போ இதுவே வந்து இந்த பிளவுஸில் வந்து ஆம் பகுதியில் சுருக்கமோ அல்லது கைப்பகுதியில் சுருக்கமோ இருந்தது அப்படின்னா இந்த அளவு பிளவுஸ்லேயே பார்த்தீங்கன்னா கிளாத் வந்து சுருக்க சுருக்கமாக நமக்கு தெரியும். இப்போ இந்த பிளவுஸை வந்து நான் அயன் பண்ணாமல் தான் எடுத்துக்கிட்டேன். இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல எங்கேயாவது சுருக்கம் தெரியுதான்னு பாருங்கள். அப்போ வந்து சுருக்கம் தெரியல அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த 1.5 இன்ச் அதாவது இப்படி ஆம்கோளுடைய வளைவு இருக்குது இல்லைங்களா, இந்த வளைவு வந்து கரெக்டாக 1.5 இன்ச் கேப்பில் நமக்கு வந்து இந்த பிளவுஸில் இருக்குது. இப்போ உடல் பருமனாக இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த ஆம் பகுதியோட கேப் வந்து 1.5 இன்ச் 1.75 இன்ச் 2 இன்ச் அப்படிங்கிறது உடல் சுற்றளவுக்கு தகுந்த மாதிரி அதிகமாயிட்டே போகும். நார்மலான உடம்பு அளவுக்காரங்களுக்கு தான் வந்து இந்த நீளத்துலேயும் பாதி அளவு அகலத்துலேயும் பாதி அளவு அப்படின்னு சொல்லி நம்ம மார்க் பண்ணணும். உடல் பருமன் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் அந்த மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா ஆமுடைய பக்கத்தில் கைப்பகுதி நம்ம ஜாயிண்ட் வைக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த பேக் சைடில் வந்து கரெக்டாக இங்கே எல்லாமே நமக்கு வந்து சுருக்கம் அடிக்க ஆரம்பிச்சிரும். இந்த சுருக்கம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம எப்படி மார்க் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உடல் சுற்றளவுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இந்த ஆம் பகுதியுடைய உயரத்தை வந்து அதிகப்படுத்தணும். நான் எடுத்திருக்கிறேன் அளவுக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரஸ்டுடைய சுற்றளவு வந்து 42 இன்ச் வருது. 42 இன்ச் அப்படின்னா அவங்களுக்கு வந்து கரெக்டாக நம்ம வந்து 1.75 இன்ச்சுக்கு இந்த ஆம் பகுதியுடைய சுற்றளவு வந்து நம்ம வைக்கணும். ஸ்டிச்சிங் ஒரு 1/2 இன்ச்சுக்கு நம்ம பண்ணும்போது கரெக்டாக 1.5 இன்ச்சுக்கு நமக்கு வந்து சரியான அளவாக நமக்கு வந்துடும். அப்போ வந்து நமக்கு சுருக்கம் அடிக்கிற பிரச்சனை வந்து இருக்காது, நீட்டாக இருக்கும். இப்போ
இது வந்து சரியான அளவு. இந்த எக்ஸ்ட்ரா 4 இன்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கைப்பகுதியும் ஆம் பகுதியும் ஸ்டிச் பண்ணுறோம் இல்லைங்களா, இந்த கிளாத்துடைய அகலம் தான் இந்த 4 இன்ச் நான் வச்சுருக்கேன். இந்த சென்டர் கேப் வந்து கரெக்டாக 1¼ இன்ச்சுக்கு நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி நமக்கு வந்து ஸ்கேலுடைய வளைவு வந்து இருக்கணும். இப்போ இப்படி நான் வரைஞ்சிக்கிறேன். இப்போ நீளத்தில் பாதியும் அகலத்தில் பாதியும் நம்ம எடுத்த இடத்துல இருந்து நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம் வந்து நமக்கு 3¼ இன்ச் எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்குது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்குது. இந்த இடத்துல 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்குது. இந்த கழுத்துடைய பின்பக்கத்தில் கிளாத் வந்து அதிகமாக இருந்தால் தான் ஷோல்டர் ஜாயிண்ட்லேருந்து ஆம் பகுதியுடைய சுற்றளவு வரைக்கும் வந்து கிளாத் வந்து அவங்களுக்கு அகலமாக தான் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா உடல் பருமனாக இருக்கும்போது அவங்களுக்கு ஷோல்டர் பகுதி எல்லாமே வந்து சதை பிடிப்பாக தான் இருக்கும். ஷோல்டருடைய அகலமும் அதிகமாக இருக்கும். அப்போ வந்து கிளாத்தும் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய உடல் அமைப்புக்கு தகுந்த மாதிரி கிளாத்தும் வந்து நமக்கு அகலமாக தான் போகும். ஷோல்டர் அகலமாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம அளவு எடுத்தால் மட்டும்தான் சுருக்கம் இல்லாமல் கரெக்டான அளவில் பேக் சைடில் வந்து நமக்கு சுருக்கம் இல்லாத ஆம் பகுதி இருக்கும். அதாவது ஷோல்டர் வந்து கரெக்டாக இல்லைங்களா 3 இன்ச்லேருந்து 1½ இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இந்த 1½ இன்ச்சை வந்து ஸ்ட்ரைட்டாக இடுப்புடைய ஓரப்பக்கம் வரைக்கும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ கரெக்டாக ஷோல்டருடைய சென்டர் பக்கம் வந்து இந்த இடத்துல வருது. இந்த இடத்துல தான் நம்ம வந்து இந்த சென்டர் இடத்துல கரெக்டாக 1/2 இன்ச்சு இருக்கிற மாதிரி நம்ம வந்து டேப்பை வச்சுட்டு சென்டருக்கு ரெண்டு சைடுலேயும் ஒரு 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணினதுக்கு பிறகு ஒரு 4 இன்ச்சுக்கு நம்ம வந்து பேக் சைடுடைய இடுப்புடைய உயரம் வந்து இருக்கு இல்லைங்களா டக்கு பிடிக்கிறது, இதை வந்து நம்ம ஒரு 4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து சரியான அளவாக இருக்கும். ஷோல்டருடைய நேர் கீழ் பக்கத்தில் நம்ம 4 இன்ச் உயரத்தில் மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டர் அகலமாக இருக்கிறவங்களுக்கும் உடல் பருமனாக இருக்கிறவங்களுக்கும் நம்ம வந்து எப்படி மார்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நார்மலாக இடுப்புடைய கீழ்ப்பக்கத்தை மடிச்சடிக்கிற சைடு வந்து 1½ இன்ச் நார்மலானவங்களுக்கு வந்து விடுவாங்க. நம்ம வந்து 2 இன்ச்சுக்கு கிளாத் விட்டுருக்கோம். இப்போ இந்த வளைவு இருக்கு இல்லைங்களா, இந்த வளைவில் வந்து இந்த 1/2 இன்ச்சு இந்த மாதிரி ஸ்டிச்சிங்க்கு நமக்கு வந்து இந்த கிளாத் வந்து ஸ்டிச்சிங்க்காக நமக்கு இந்த மாதிரி 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்காக போயிடும். அதே கழுத்துடைய பக்கத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 1/2 இன்ச்சுக்கு நமக்கு வந்து இந்த இடம் மார்க் பண்ணோம் இல்லைங்களா, இந்த இடம் வரைக்குமே வந்து இந்த 1/2 இன்ச் வந்து ஸ்டிச்சிங்க்காக கிளாத் போயிடும். இந்த 1/2 இன்ச்சும் இந்த 1/2 இன்ச்சும் ஸ்டிச்சிங்க்காக போனதுக்கு பிறகு நமக்கு வந்து ஷோல்டருடைய இடம் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 2½ இன்ச்சுக்கு சரியான அளவில் நமக்கு வந்து கிளாத் வந்துடும். அப்புறம் வந்து அகலமான ஷோல்டர்காரங்களுக்கு கழுத்துடைய அகலம் வந்து சரியாக இருக்கும். இந்த இடம் வந்து முக்கியமாக கிளாத் வந்து உள்வாங்கி இருந்துடக்கூடாது. உள்வாங்கி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக சுருக்கு அடிக்கிற பிரச்சனை வந்துடும். ஷோல்டர் அகலமாக இருக்கிறவங்களுக்கும் உடல் பருமனாக இருக்கிறவங்களுக்கும் வந்து இந்த இடம் வந்து கண்டிப்பாக அகலத்தை அதிகமாக வச்சா தான் ஆம் பகுதி இடத்துல சுருக்கம் இல்லாமல் நீட்டாக அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.